वेलकम स्टूडेंट्स 11th स्टैंडर्ड केमिस्ट्री यूनिट 4 हाइड्रोजन लेसन பார்த்துட்டு இந்த செக்ஷன்ல நாம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னு ஆர்த்தோ அண்ட் பாரா ஹைட்ரஜன்ஸ் இது நம்ம ஐசோமர்ஸ் அப்படினு சொல்லலாம் ஐசோமர்னா சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃபர் ஒன்லி ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா அப்படினு சொல்லுவோம் அப்ப இத பாத்தீங்கன்னா நமக்கு ஆர்த்தோவும் பாராவும் எப்படி டிஃபர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்பின்ல டிஃபர் ஆகும் நியூக்ளியஸ் ஸ்பின்ல டிஃபர் ஆகும் ஜெனரலா ஹைட்ரஜன்ஸ் எப்படி இருக்கும் அப்படி நம்ம பாத்துறோம் இப்போ ஹைட்ரஜன்ஸ் பாத்தீங்கன்னா தட் இஸ் தி हईड्रजन अटामिक नंबर वन अन्नोड एलक्ट्रांस नंबर वन वन सो यू कैन राइट द एलक्ट्रांस इन द स्पिन लिसन स्टूडेंट्स दिस इज न्यूक्लियस दिस इज द फर्स्ट ऑर्बिटल एस ऑर्बिटल अब फर्स्ट न्यूक्लियस पाती प्रोटॉन्स अंड जीरो न्यूट्रॉन्स सो इन आउटर शेल और एलक्ट्रॉन्स और एलक्ट्रॉन्स இப்போ நாம என்ன பார்க்கறோம் இந்த ஆர்த்தோ அண்ட் பாராவை நாம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றோம் அப்படினு பார்க்கறோம் நியூக்ளியர் ஸ்பின் இந்த நியூக்ளியஸ்ல பார்க்கறோம் நியூக்ளியர் ஸ்பின் இந்த நியூக்ளியஸ்ல பார்க்கறோம் அப்ப பார்க்கறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானுக்கும் எலக்ட்ரானுக்கும் சார்ஜ் இருக்கு நெகட்டிவ் சார்ஜ் புரோட்டானுக்கு என்ன சார்ஜ் இருக்கு பாசிட்டிவ் சார்ஜ் சோ போத் ஆஃப் இன் ஸ்பின் கரெக்டர்ஸ் இருக்கும் அதாவது ரொட்டேஷன்ஸ் இருக்கும் அப்ப புரோட்டானும் இந்த நியூக்ளியஸ்க்குள்ள ரொட்டேஷன் இருக்கறதால அது நம்ம 2 டைப்ஸ் ஆ செப்பரேட் பண்றோம் ஃபார்மா அது ஆர்த்தோ ஹைட்ரஜன்ஸ் அண்ட் பாரா ஹைட்ரஜன்ஸ் ஒரு ஜெனரல் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஒன்னு பார்க்கலாம் ஸ்டூடண்ட்ஸ் அந்த ரெப்ரசன்டேஷன்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ரைட் பண்ற பாருங்க இது என்னோட நியூக்ளியஸ் ஓகேயா இது ஒன் மோர் ஆட்டம் திஸ் இஸ் ஒன் ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் ஒன் ஹைட்ரஜன் ஆட்டம் இதுல இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் வந்து और एलक्ट्रांक वाटर पेलनस और एलक्ट्रां अर एलक्ट्रांसा अंत एलक्ट्रांस इप्ली अफोर्डा उन्नोर एलक्ट्रांस अफोर्डा रेमेमें अफोर्डाचना दट शुट बी ए आर्थो हाइड्रोजन दट शुट बी ए आर्थो हाइड्रोजन दिस इज फॉर आर्थो ओके दिस इज फॉर पारा पारा नाम एपी सेम यू टेकिंग one hydrogen one more hydrogen giving one electron this having one electron this first hydrogen is up spin will be in upward and the second hydrogen spin will be a downward so the spin will opposite a irukkaradala anti parallel a irukkaradala this is a para hydrogens is a para hydrogens first irukkadhu pathinga parallel parallel na eppadi irukum rendu spin nu same direction la irukum adive opposite direction la irundha adha solla anti parallel appdi sollam so நம்மளுடைய ஆர்த்தோ அண்ட் பாரா டைரக்ஷன்ல என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படிን பார்க்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு காம்போசிஷன்ல கன்சிஸ்ட் ஆயிருக்கு அப்படிን பார்க்கலாம் ஜெனரலா ரூம் டெம்பரேச்சர் ஓகேயா ரூம் டெம்பரேச்சர்ல ஆர்த்தோ ஃபார்ம் ஹைட்ரஜன் என்ன ஃபார்ம்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் 75% அதிகமா இருக்கும் ஓகேயா ஆர்த்தோ ஃபார்ம் தான் 75% அதிகமா இருக்கும் அதுவே பாரா ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 25% only ஓகேயா இது ஒன் ஆர் क्वेश्चंसலயும் கேட்பாங்க ஸ்டூடண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா when temperature is increased நான் டெம்பரேச்சரை ரைஸ் பண்றேன் ரைஸ் பண்றப்ப this ஆர்த்தோ ஃபார்ம் என்ன ஆகும்னா லோ ஆகும் ஓகேயா பட் இன் பாரா ஃபார்ம் this will be increased increased this also asking one mark question students it's very very important one marks ஓகேயா What is the stability of ortho and para? அப்படிን கேக்குறப்ப ஆர்த்தோட ஸ்டெபிலிட்டி பாரோட ஸ்டெபிலிட்டி நிசன் இப்போ நம்மளுடைய நியூக்ளியஸ்ல ஸ்பின்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னோம் ஒன் கிளாக் வைஸ் ஒன் மோர் இஸ் அப்வர்ட் ரெண்டுமே நமக்கு இப்ப அப்வர்ட் டைரக்ஷன்ல இருக்குன்னு சொன்னோம் அதாவது ஆர்த்தோ பொசிஷன்ல இங்க என்ன பார்த்தோம் பாராவல ஒன் அப்வர்ட்ல இருக்கு ஒன் டவுன்ல இருக்குன்னு சொன்னோம் இப்போ நமக்கு ரெண்டுமே அப்வர்ட்ல இருக்குறதால இது வந்து மிக்ஸ் ஆகாது ஓகேயா சோ ஆர்த்தோ பொசிஷன் பாத்தீங்கன்னா இஸ் மோர் ஸ்டேபிள் கம்பேர்ட் டு பாரா ஏன் பாரா வந்து அன்ஸ்டேபிளா இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இது ஒன்னு கிளாக் வைஸ்ல இருக்கு ஒன்னு ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கு இப்போ இங்க பாருங்க இந்த எலக்ட்ரான்ஸ் இப்படி இப்படி இங்க ஸ்பின் ஆகுது இது இந்த சைடு ஸ்பின் ஆகுது இது ஃபர்ஸ்ட் கிளாக் வைஸ் இது ஆன்டி கிளாக் அப்ப என்ன ஆகும் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகும் சோ பாரா இஸ் எ வெரி லெஸ் ஸ்டேபிள் கம்பேர்ட் டு ஆர்த்தோ அப்ப which one is more stable அப்படினு கேட்டாங்கன்னா ஆர்த்தோ தான் மோர் ஸ்டேபிள் ஹைட்ரஜன்ஸ் அப்படினு சொல்லுங்க ஓகேங்களா சோ ஹைட்ரஜன் ஹஸ் எ டூ நியூக்ளியஸ் ஸ்பின் ஐசோமர்ஸ் இட் இஸ் கால்ட் ஆர்த்தோ அண்ட் பாரா இப்பதான் நம்ம பார்த்தோம் ஓகேங்களா சோ த நியூக்ளியஸ் ப்ரோசஸ் ஆர் பாரலல் அண்ட் ஆன்டி பாரலல் பாரலலா என்ன சொல்றோம் ரெண்டுமே சேம் டைரக்ஷன்ல இருந்துச்சுனா அதை பாரலல்னு சொல்லணும் அதுவே ஆப்போசிட் ஸ்பின்னா இருந்துச்சுனா அதை ஆன்டி பாரலல் அப்படினு சொல்லணும் இந்த ஸ்பின்னிங் டைரக்ஷன் மாத்தி இருக்கேன் பாருங்க இதுதான் நமக்கு ஆன்டி பாரலல் ஓகேயா ஓகே நவ தோஸ் okay thus now how to convert listen students how to conversions of para hydrogen to ortho hydrogens para hydrogen to ortho hydrogens
ஃபஸ்ட்டு ஒன் பேராஹைட்ரஜன் எடுத்துக்கோங்க. அந்த பேராஹைட்ரஜனை கேட்டலிட் மெத்தடில் நம்ம கன்வர்ஷன் பண்ண போகணும். கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும், த ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை இன்டியூஸ் பண்ணும், அதை ஸ்பீடப் பண்ணும். ரியாக்ஷனை எதுவுமே ஆல்டர் பண்ணாது, என் கேட்டலிஸ்டோ ப்ராடக்டையும் எந்த ஆர்டரும் பண்ணாது. பட் ரியாக்ஷன் நடந்துட்டுருக்கப்ப அதோட ஸ்பீடை ஆல்டர் பண்ணுறதுனால அதை நம்ம கேட்டலிஸ்டிக்காக ரியாக்ஷனாக எடுத்துக்கிறோம். ஸோ பேராஹைட்ரஜன் யூ டேக்கிங் ஆ கேட்டலிஸ்ட் ஆஃப் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பிளாட்டினம் ஆர் எய்தர் அயன். ஸோ நவ் வி கன்வெர்ட்டட் இன்டு ஆர்த்தோ ஹைட்ரஜன்ஸ் ஃபஸ்ட்டு மெத்தட். பட் இந்த செகண்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் டிசார்ஜ் டியூப் எடுத்துக்கிறோம். இந்த எலக்ட்ரிக் டிசார்ஜ் டியூப்பில் பேராஹைட்ரஜன் எடுத்துகிட்டு 800 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணுறோம், டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணுறோம். டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணவுடனே இட் கம்ஸ் டு வாட், ஆர்த்தோ ஹைட்ரஜன்ஸ். ஸோ யூ மிக்ஸிங் வித், அப்படி நம்ம டேரெக்டாக பண்ண முடியாது, யூ மிக்ஸிங் வித் திஸ் ஒன் மோர் ஆஃப் கேட்டலிஸ்ட் ஆஃப் பேராமேக்னெட்டிக் மாலிகூல்ஸ். இதெல்லாம் பேராமேக்னெட்டிக் மாலிகூல்ஸ் ஏ சொல்கிறோம், இட்ஸ் ஹேவிங் அன்பேர்ட் எலக்ட்ரான் இந்த ஆர்பிட்டல் ஸ்பின். ஸோ O2 NO அண்ட் NO2. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நேசன்ட் ஹைட்ரஜன். நேசன்ட் ஹைட்ரஜன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரைட் பண்ணுற பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஒரு ஹைட்ரஜன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹைட்ரஜன்ஸ் வந்து டைமெரிக் ஃபார்ம் ஆகணும், டைமெரிக் ஃபார்ம் ஆகி ஒரு மாலிகுல்ஸை கொடுக்கணும். அதாவது இஸ் அகெயின் ரியாக்ட் வித் ஒன் மோர் ஹைட்ரஜன், இட் ஃபார்ம்ஸ் அ ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ். இப்போ இதுக்கு பேர் என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அட்டாமிசேஷன்னா அந்த நான்சன் ஹைட்ரஜன் ஒரு ஆட்டத்தோடு கம்பைன் ஆகி திரும்ப ஒரு மாலிகுல்ஸை, சேம் மாலிகுல்ஸை கொடுக்குது. ஓகேயா, சேம் ஆட்டம்ஸ் ஆஃப் த மாலிகுல்ஸை கொடுக்குறதுனால இதை நான்சன் ஹைட்ரஜன் சொல்லலாம். இஸ் சிம்லலாம் நம்ம என்ன சொல்லலாம், ஆக்சிஜன் ப்ளஸ் இட் கியூஸ் O2 நைட்ரஜன், இட் ப்ளஸ் கியூஸ் N2 அண்ட் சம் காம்பினேஷன் ஆஃப் குளோரின் ப்ளஸ் குளோரின் இட் கியூஸ் Cl2. ஸோ நான்சன் ஹைட்ரஜன்ஸ், நான்சன் ஆக்சிஜன் அண்ட் நான்சன் ஹைட்ரஜன் அண்ட் நான்சன் ஹாலஜன்ஸ் இதெல்லாமே நான்சன் காம்பவுண்டாக நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த பேரா டூ ஆர்த்தோ கன்வென்ஷனில் எதை மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்சன் ஹைட்ரஜன்ஸை நம்ம கேட்டலிட்டிக்காக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஐசோடோப்ஸ்னால் என்ன சொல்லுவோம், சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃபர் ஒன்லி ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ஐசோமர்ஸ்னால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் டிஃபர் ஆகும், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸு டிஃபர் ஆகும், பட் சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ என்னென்ன ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோன் பேரா, ஆர்த்தோன் பேரால் மெல்டிங் பாயிண்ட். மெல்டிங் பாயிண்ட் நம்ம எப்போ ஃபைண்ட் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸ், அது ஒரு மேட்டர் வந்து சாலிட் டு லிக்விடாக மாறணும். ஓகே, ஐஸ் எடுத்துக்கோங்க, நம்மளுடைய சாலிட் திஸ் பிகம் சாலிட் டு லிக்விட். சாலிட் டு லிக்விடாக மாறுறப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் டு வாட், மெல்டிங் பாயிண்ட். அந்த மெல்டிங் பாயிண்டில் ஆர்த்தோட வேல்யூ 13.95 கெல்வின் அண்ட் பேரா இஸ் 13.83 கெல்வின். ஆர்த்தோ தான் பிக்கராக இருக்கும். ஓகேங்களா. பட் பாயிலிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் எப்போ சொல்லுவோம், லிக்விடு இட் கம்ஸ் இன் டு வாட், ஸ்டீம் ஆர் கேஸ் வாட் எவர். ஓகேயா. ஸோ இன் ஆர்த்தோ கண்டிஷனில் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 20.39 கெல்வின் அண்ட் பேரா இஸ் 20.26 கெல்வின். ஓகே, இதில் ஒரு க்வெஸ்சன்ஸ் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், மெல்டிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட் மோர் தென் 13 இருந்தால் மட்டும்தான் இட் கம்ஸ் டு லிக்விட். ஓகேயா. ஸோ பிலோ, லிசன், பிலோ 15 ஆர் அதர்வைஸ் 13 தட் ஹைட்ரஜன் ஷுட் பி வாட், இட் எக்ஸிஸ்ட் அட் அ சாலிட் ஸ்டேட், இட் எக்ஸிஸ்ட் அட் அ சாலிட் ஸ்டேட். பட் அபோ 22 வச்சுக்கோங்களேன், அப்போ 22 or 25 மேக்ஸிமம் எக்ஸிஸ்ட் 25 தான். அப்போ 25 என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் டு எக்ஸிஸ்ட் இன் அ லிக்விட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட். ஸோ நாவ் திஸ் இஸ் அ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இதுக்கு முன்னாடி மேக்னெட்டிக் மொமெண்ட் வேல்யூ அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் வேல்யூ எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நியூக்ளியஸ்க்குள்ளே ஒன்லி ஒன் ப்ரோட்டான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த ஒன் ப்ரோட்டான் என்ன ஆகும், ஸ்பின் ஆகும். இப்போ இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் வேல்யூ நம்ம யாருக்கு கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறோன்னா ப்ரோட்டான்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ நல்லா லிசன் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஒரு நியூக்ளியஸ், இதில் ப்ரோட்டான் இருக்குன்னு சொன்னோம். இப்போ நம்மளுடைய பேரா ஆர்த்தோ ஹைட்ரஜன்ஸ் அப்படின்னா என்ன இருக்கும், ஸ்பெயின் ஸ்பின் சொன்னேன் இல்லை, அப்போ டைரக்ஷன்ஸ் இப்படி இருக்கும். அப்போ இப்படி டைரக்ஷன்ஸ் இப்படி இருக்கும், அப்போ நம்மளுடைய வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் இப்படி ட்வைஸ், ஒன் ஹைட்ரஜனாக இருந்ததுன்னா இட்ஸ் 2 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால ட்வைஸ் பேராமேக்னெட்டிக் வேல்யூவாக இருக்கும். இது நம்ம என்ன சொல்லலாம், நியூக்ளியர் ஸ்பின் அப்படின்னு சொல்லலாம். நியூக்ளியர் ஸ்பின் மேக்னெட்டிக் வேல்யூ வில் பி ட்வைஸ். பட் இன் பேரா பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நியூக்ளியர்ஸ், தி ஸ்பின் வில் பி
clockwise and another one is anti-clockwise. So this magnetic moment value will be zero. This magnetic moment value will be zero. First na maina paato students. Hydrogen undu two forms paato. Ortho and para. Ortho nas parallel arkuno. Para na abdi arkuno. Anti parallel arkuno. So ortho is a more stable and compared to para. Idla number two nucleus spin paato. How to conversions of para to hydrogen paato. ஆர்த்தோ ஹைட்ரஜன்ஸ் பார்த்தோம். அதில் டூ மெத்தட், கேட்டலட்டிக் மெத்தட் அண்ட் செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் டிசார்ஜ் மெத்தட். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஐசோமர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேமாக இருக்கும். அப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரென்ஸ் என்னென்ன பார்க்குறோம்னா, மெல்டிங் பாயிண்ட், பாலிங் பாயிண்ட் அண்ட் மேக்னெட்டிக் மொமெண்ட் வேல்யூன்னு வெப்பன் டிஸ்கஸ் பண்ணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ்.